தக்காளி தொக்கு யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாத்துக்குமே பிடிக்கும். சாப்பாட்டுக்கு இட்லி தோசைக்கு செய்கிற மாதிரி ஒரு தக்காளி தொக்கு செய்ய போகிறோம். இப்போ தக்காளி விலை கம்மி, அதனால் வாங்கி செஞ்சு பாருங்கள். இந்த தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு ஒரு அரை கிலோ தக்காளி எடுத்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தொக்கு செய்கிறதுக்கு நல்லா பழுத்த தக்காளி இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயில் செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், 2 வெந்தயம், வெந்தயம் கெட்டு போகாத இருக்கிறதுக்காக போடுறது, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வணக்குங்க. வணக்கிட்டுருக்கிறப்பே வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளியை இதோடு சேர்த்துடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கிலோ தக்காளி இதோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டிங்கன்னா ஓரளவுக்கு வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து வந்துடும். அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி வெந்து அதில் இருக்க தண்ணி எல்லாம் வெளியில் வரணுங்க, அது வரைக்கும் இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் விட்டு தக்காளி நல்லா வெந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு மேஷர் மாதிரி வச்சு கொஞ்சம் அமுத்தி விட்டுட்டு இதனோட மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் இருக்கிற வரமிளகாய் காரம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் மிளகாய்த்தூள் ஜாஸ்தியாக சேர்த்துக்கணும். கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா தொக்கு வெந்து வரணுங்க. அது வரைக்கும் 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் திறந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு இதனோட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துனாதான் நம்மளுக்கு தொக்குக்கு கரெக்டான அளவு தெரியும். முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா வேகிறப்ப சுண்டி வர்றப்ப எச்சா இருக்கும், இல்லை கம்மியாக இருக்கும். அதனால் நல்லா கலந்து விடுங்க. மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா நம்ம மேலே தெரிக்கும். அதனால் ஃபைனலாக நம்மளோட தொக்கு ரெடியாக போதுங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இனி மூடி போட்டு மூடி வைக்க தேவையில்லை, திறந்து வச்சுருங்க. திறந்து வச்சு நல்லா 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கலந்து கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா தொக்கில் இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு அருமையான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். இப்போ கெட்டி பட்டுருச்சு, இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதனோட தேவையான அளவு நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துறீங்கன்னா சேர்த்துக்கலாம். இல்லைனா அப்படியே இறக்கி வச்சு ஒரு பாக்ஸில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாத அருமையான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி தக்காளி தொக்கு செய்வீங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. இட்லி தோசை சாப்பாட்டுக்கு அட்டகாசமான தக்காளி தொக்கு, பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1 வாரத்துக்கு பிரச்சனையே இல்லைங்க. இப்படி பாக்ஸஸில் இல்லை கண்ணாடி பவுலில் போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.